அதாவது இப்போ தற்பொழுது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்கள் பார்க்கணும். அங்கே வந்து நீங்கள் வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ 3 முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது, நான் சட்டமன்ற முதன்மை குரலாகவும் ரொம்ப நாளாக இருந்துட்டேன். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க, என்னையோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் பல்வேறு சூழ்நிலைகள், கட்சி தலைமை பதவிகளுக்கு பெண்களே வரக்கூடாது அப்படி தான் வந்து காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருந்தது.